அன்புள்ள நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் தோழர் மாவோவை பற்றி பேசியிருக்கிறோம். சீனா இன்று கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் அந்த கம்யூனிஸ்ட் நாடாக மாறுவதற்கு காரணமானவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமானவர் தோழர் மாவோ அவர்கள். அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த சீன அரசாங்கம் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக இருந்தது. இந்த பொதுகுடுமை கொள்கையில் உள்ளவர்களுக்கு எதிராக இருந்தது. மக்கள் எல்லாம் கம்யூனிஸ்டத்தை ஆதரித்தார்கள். ஆனால் அரசாங்கமோ அதற்கு எதிராக இருந்தது. எங்கெல்லாம் கம்யூனிஸ்டவாதிகள் தென்படுகிறார்களோ அவர்களை அடித்து நொறுக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இராணுவத்தை விட்டு சுட்டு கொன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு சூழ்நிலை நாட்டுக்குள்ளே கம்யூனிஸ்டவாதிகள் இருந்தால் கண்டிப்பாக இறந்துவிடும் என்ற பயத்தினால் அவர்கள் காடு மலை என்று ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கம்யூனிஸ்ட் கொள்கைகள் மிக சிறப்பாக இருந்தால் அவர்களுக்கு இவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு தான் இருந்தார்கள். இதை அரசாங்கம் புரிந்து கொண்டது. ஆகவே ஒத்துழைப்பு கொடுப்பவர்களையும் துன்புறுத்தியது. எங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தென்படுகிறார்களோ அவர்களை மிக கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்க அரசாங்கம் எத்தனைத்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கிற சமயத்தில்தான் தோழர் மாவே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார். நாம் இங்கொன்றும் அங்கொன்றும் இருந்து ஒன்றும் சாய்த்து விட முடியாது. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. நாமெல்லாம் ஒன்று கூட வேண்டும் என்று ஒரு நீண்ட பயணத்தை அவர் தயார் செய்தார். அந்த பயணத்தில் எல்லோரையும் கம்யூனிஸ்டவாதிகளையும் ஒன்றிணைத்து அரசாங்கத்துக்கு எதிராக போராட வேண்டும், போராடி நாம் வெற்றி பெற்று கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர வேண்டும் என்று ஒரு சிந்தனையில் அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அந்த பயணம்தான் நீண்ட பயணம். அந்த பயணம் சாதாரணமான பயணம் அல்ல. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் தெரியும், இந்திய பரப்பளவை விட சீனாவின் பரப்பளவு மிகப்பெரிய பரப்பளவு. நீங்கள் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரிக்கு பயணித்தால் 3000 மைல்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மாவோ தோழர் மாவோ தலைமையில் சென்ற அந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பயணித்த தூரம் 10000 மைல்கள். நினைத்து பாருங்கள், அவர்கள் சென்ற பாதை ஒன்றும் பூ விரித்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதை அல்ல. அது முட்களால் இருந்தது. அந்த பாதை அவர்கள் முட்களால் நடந்தார்கள், முட்களின் மேல் பயணித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் அரசாங்கத்தின் கெடுபடி. அதற்கு மக்கள் ஒத்துழைத்தார்கள். இருந்தாலும் கூட அரசாங்கத்தின் கெடுபடி மிக அதிகமாக இருந்தது. பயணம் செல்லும் பாதை மிக கடுமையாக இருந்தது. பயணம் செல்லும் பாதையில் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் அரசாங்கம் அந்த பாதையை குழி தோண்டி அவர்கள் நடக்கூடாமல் செய்தது. பல பாலங்கள் உடைக்கப்பட்டது. இவர் இந்த கம்யூனிஸ்டவாதிகளோடு இராணுவம் போராடி அதில் நிறைய உயிரிழப்பும் ஏற்பட்டது. ஆனால் எப்படி உயிரிழப்பு ஏற்பட்டாலும் மிக கண்ணியமாக ஒழுக்கமாகத்தான் சொல்ல வேண்டும். ஒரு தலைவனுக்குரிய தகுதி தன்னுடைய தனக்கு கீழ் வந்த அந்த கம்யூனிஸ்டவாதிகளை கண்ணியமாக அவர் நடத்தி சென்றார். பல துன்பங்கள் வந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் ஒரு 10 பேர் இருந்தாலும் கூட 100 பேரை அந்த புதிதாக அதில் அந்த இயக்கத்தில் சேர்த்து அந்த இயக்கத்தை கண்ணும் கருத்துமாக வெற்றியை நோக்கி எடுத்து சென்றார். அதுதான் ஒரு தலைவனுக்குரிய தகுதி. நிறைய கட்சிகள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருக்கிறது. இந்த தகுதி இருக்குமா அந்த தலைவர்களுக்கு என்று சொல்ல முடியாது. எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட தங்கள் கொள்கையில் விடாப்பிடியில் இருந்தார்கள். அதனுடைய அந்த அவர்களே ஏற்படுத்தி கொண்ட சட்டத்திட்டங்கள் மிக கடுமையாக இருந்தது. அது ஒழுக்கம் தவறக்கூடாது. அந்த கம்யூனிஸ்டவாதிகள் நிச்சயமாக எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் பயணித்த தூரம் 10000 மைல்கள், 18 மலைகள், 24 நதிகளை கடந்து சென்றார்கள். சாப்பாடு இல்லை, பல நேரங்களில் குடிக்க தண்ணீர் இல்லை. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடந்து சென்றார்கள். மக்களை ஒருங்கிணைத்தார்கள். அது முன்ன வெற்றி வாகை சூடினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அரசாங்கம் பின்னோக்கி சென்று விட்டது. அவர்களால் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் ஆட்சி மலர்ந்தது
என்று சொல்ல வேண்டும். அப்படி மலர்ந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இன்று வரை சீனாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் மலர்வதற்கு பல தலைவர்கள், தோழர் மாவோ போன்று பல தலைவர்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பயணித்தபோது 8 கட்டளைகள் பிறக்கப்பட்டது. 8 கட்டளைகள் பிறப்பித்தார்கள். அந்த கட்டளை அனைவருமே அதை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று தோழர் மாவோ அவர்கள் மிக கடுமையாக சொல்லியிருந்தார். அந்த 8 கட்டளைகள், அந்த கட்டளைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது. அதுதான் அவங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்று சொல்லலாம். அது ஒன்று, மக்களிடத்தில் அன்பாக பேச வேண்டும். மற்றவர்கள் ஆதரிக்கலாம், சில பேர் ஆதரிக்காமல் இருக்கலாம், யாரிடமும் அன்பாக பேச வேண்டும். இதில் கட்டளை நம்பர் 1. கட்டளை நம்பர் 2, நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் அந்த அதனுடைய முக்கியமான நோக்கம். எப்படி சூழல் ஏற்பட்டாலும் கூட நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இது கட்டளை நம்பர் 2. கட்டளை நம்பர் 3, எதை வாங்கினாலும் திருப்பி தர வேண்டும், திருப்பி கொடுத்துட வேண்டும். எதை வாங்கினாலும் திருப்பி கொடுத்துட வேண்டும். இது கட்டளை நம்பர் 3. கட்டளை நம்பர் 4, நாம் இந்த தோழர்கள் எதையாவது நஷ்டப்படுத்தி விட்டால், பொது சொத்துக்களை நஷ்டப்படுத்தி விட்டால் அதை திரும்பி தந்துவிட வேண்டும். அது எவ்வளோ பெரிய மிகச் சிறப்பான ஒன்று. இப்பொழுதெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார்கள், பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறார்கள். ஆனால் மாவோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பொது சொத்துக்களை சேதப்படுத்தினால் நாம் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது 4வது விதி, 4வது கட்டளை. 5வது கட்டளை, யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது. நாம் வெற்றியை நோக்கி செல்லும் பொழுது யாரையுமே அடித்து துன்புறுத்தக்கூடாது. அடுத்து மிக முக்கியமான கட்டளை, பயிர்களை எந்த விதத்திலும் சேதப்படுத்தக்கூடாது. பெண்கள் மதிக்கப்பட வேண்டும், பெண்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும். இப்பொழுதெல்லாம் பல போராட்டங்களை பார்க்குறோம், பெண்கள் மானபங்கப்படுத்துவதை நாங்கள் நாம் பார்த்துருக்குறோம். பல கட்சிகள் பல கூட்டங்கள் நடக்கிற பொழுது பெண்கள் உலகம் முழுவதும் பார்க்குற பொழுது பெண்கள் மான பங்கப்படுத்தப்படுவதை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் பெண்கள் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்க வேண்டும். இது கட்டளை நம்பர் 7. கட்டளை நம்பர் 8, பிடிபட்ட எதிரிகளை அவமானப்படுத்தக்கூடாது. நம்ம எதிரிகள் நம்மிடத்தில் பிடிபட்டால் அவர்களை அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கை. 8 விதிகள் இருந்தது. நான் அந்த விதிகளை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அந்த விதிகள் தான் இவங்களை வெற்றியை நோக்கி சென்று செலுத்தியதோ என்று கூட நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அவ்வளவு சிறப்பான 8 விதிகள். அதை மாவோ தான் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பயணிக்கிற மக்களுக்கு இதை சொல்கிறார். மீண்டும் சொல்கிறேன், 1, மக்களிடம் அன்பாக பேச வேண்டும். 2, நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். 3, எதை வாங்கினாலும் திரும்ப தந்து விட வேண்டும். 4வது, சேதப்படுத்தினால் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். நாம் எதையாவது சேதப்படுத்தினால் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். யாரையும் அடித்து துன்புறுத்தக்கூடாது. 5, 6, பயிர்களை சேதப்படுத்தக்கூடாது. 7, பெண்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும். 8, பிடிபட்ட எதிரிகளை அவமானப்படுத்தக்கூடாது. இந்த 8 விதிகள் முழுமையாக கடைபிடித்ததனால் அவர்கள் வெற்றியை பெற்றுவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இவர், இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் மாசேதுங்கின் அவர் தான் மாவோ என்று அழைக்கப்பட்டார். மரியாதையாக அவர் தோழர் மாவோ என்று அழைக்கப்பட்டார். அவர் உண்மையான பெயர் மாசேதுங்கின். வாழ்க்கையை பார்த்தீர்களா, ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி விட்டார். அரசாங்கம் கடுமையாக இருந்தாலும் கூட அதை வெற்றி பாதிட்டு சென்று இன்று கம்யூனிஸ்ட் ஆட்சி சீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த 8 விதிகள் மிகவும் பிடித்தமான விதிகள். அந்த 8 விதிகள் எந்த கட்சியை சார்ந்தாலும் எந்த கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோ சிறப்பான கொள்கைகள். இந்த எல்லா கட்சியும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு நடந்தால் நாம் மிகச்சிறப்பாக வழிநடத்த செல்ல முடியும். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த 8 விதிகளே உதாரணம் என்று கூறி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.